ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வனிதா விலாக். இன்றைக்கி நம்மளோட விலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். நான் ஒரு 4-5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் முந்திரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. 1 தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொழம்பு தாளிக்கிறதுக்கு சின்னதாக 1 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 2 ஜாதிபத்திரி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கல்பாசி எடுத்திருக்கேன். மசாலா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம், இல்லைனா மசாலா கருகிடும். முந்திரி, வரமிளகாய் அண்ட் காஷ்மீரி சில்லி. காஷ்மீரி சில்லி ஆப்ஷன் தான், நல்ல கலர் இருக்கும், அதுக்காக தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் வரமிளகாயே சேர்த்துக்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயிட்டும், நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். மசாலா நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும், நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டலாம், அப்போ தான் மசாலா நல்லா கோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். 1-2 விசில் விட்டு எடுத்தால் போதும். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம விசில் போட்டுக்கலாம். ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து 75% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம்.
கறி நல்லா வெந்துருச்சு. தேங்காய்ப்பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.